பிரதமர் மோடியின் பிறந்த நாளை ஒட்டி ராயபுரம் RSRM அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு 40 பொருட்கள் அடங்கிய பரிசு பெட்டகத்தை மத்திய இணையமைச்சர் எல்முருகன் வழங்கினார். பின்னர் பேசிய அமைச்சர் முருகன், கொரோனா காலத்தில் உயிரையும் பொருட்படுத்தாமல் முன்களப் பணியாளர்கள் செயல்பட்டதால் தான் தற்போது நாம் நிம்மதி நிலை அடைந்திருக்கிறோம் என்றார். தொடர்ந்து 73 செவிலியர்களுக்கு புடவைகளையும் இனிப்புகளையும் அமைச்சர் வழங்கினார். நல்லிணக்கமே வளர்ச்சியை தரும் என காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை தேச ஒற்றுமை நடைப்பயணத்தை ராகுல்காந்தி தொடங்கியுள்ளார். தமிழகத்தில் 4 நாள் பயணத்தை முடித்த அவர் தற்போது கேரளாவில் நடைப்பயணத்தை தொடர்ந்து வருகிறார். 10வது நாள் பயணத்தை புதியகாவு பகுதியில் தொடங்கிய அவர் காயங்குளத்தில் காலை 11 மணிக்கு நிறைவு செய்தார். மதிய உணவுக்குப் பிறகு இளைஞர்களிடையே வேலைவாய்ப்பின்மை குறித்து ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து சிறப்பு குழந்தைகளுடனும் கலந்துரையாடினார். மாலையில் பயணத்தை தொடங்கிய நிலையில் செப்பாட் பகுதியில் நிறைவு செய்தார். இவங்க வெறும் பெட்ரூம் அளவு இடத்துல காளான் விவசாயம் செஞ்சு மாசத்துக்கு 50,000 சம்பாதிக்கிறாங்க. காளான் விவசாயம் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கலிபோர்னியாவின் ஆக்லாண்டில் உள்ள நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து அருகிலிருந்த கட்டடத்திற்கும் பரவியது. சாலையோரம் பற்றி எரிந்த தீயால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. நெடுஞ்சாலையில் உள்ள பாலத்தில் பற்றி எரியும் நெருப்புக்கு இடையே வாகன ஓட்டிகள் தங்கள் கார்களை வேகமாக ஓட்டிச் சென்றனர். தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்ட தீயணைப்புத்துறையைச் சேர்ந்த ஒருவருக்கு காயம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள வெஞ்சூரா கடற்கரையில் சிறிய ரக விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டது. அப்போது கடலுக்குள் விழாமல் நல்வாய்ப்பாக கடற்கரையில் உள்ள பாறைகளில் மோதி விமானம் நின்றது. விமானத்தில் பயணித்த மூவருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. Got it.